அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழினி. கோவை சிறபயாதீனம் கௌமாரமடாலயத்தில் பள்ளி படிப்பை முடித்த நான் தற்பொழுது கருமத்தம்பட்டி ஜான்சன்ஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் படிக்கின்றேன். திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் திருக்குறள் கருத்துக்கள் எவ்வாறு உள்ளது என்பது பற்றி சிறிது ஒப்பிட்டு சிந்திப்போம். எனது இந்த ஒப்பீடு சிறபயாதீனம் தவ திரு கஜபூசை சுந்தரசுவாமிகள் தமிழாய்வு மையமும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய தேசிய திருக்குறள் கருத்தரங்கின் ஆய்வு நூலை சார்ந்து அமைகின்றது. நூலை அருளி சிந்திக்க அருளான இட்ட சிறவையாதீன குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை பணிகின்றேன். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் கௌமாரமடாலய ஊடக பிரிவிற்கும் எனது கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். அறம், பொருள், இன்பம் என்னும் வாழ்க்கைக்குரிய உறுதி பொருள்கள் மூன்றினையும் கூறி வீடு பேறு அடையும் வழி நூலாகவும் உலக பொதுமறையாகவும் விளங்குவது திருக்குறள். இன்று நாம் பயன்படுத்தும் நூற்றாண்டு கணக்கு தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய நூல் திருக்குறள். இதில் கூறப்படாத கருத்துக்கள் எதுவுமே இல்லை என்றே கூறலாம். திருக்குறளுக்கு பின் தோன்றிய அனைத்து தெய்வத்தமிழ் படைப்புகளிலும் திருக்குறளின் தாக்கம், திருக்குறளின் கருத்துக்கள் பரவலாக காணப்படுகின்றன. அந்த வகையில் 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பக்தி இலக்கிய நூலான தேவாரத்தில் குறள் கருத்துக்கள் எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம் வாருங்கள். 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகளை தேவாரம் என்று வழங்குவர். அவற்றில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தரால் அருளப்பெற்றது. இவர் தம்முடைய தேவார பாடல்கள் மூலம் கடவுளை மட்டுமன்றி மனித வாழ்க்கையையும் கண்டுணர்ந்தவர். ஆதலால்தான் திருக்குறளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை தாமும் ஏற்று தமது பக்தி பாவிலும் புகுத்தியுள்ளார் என அறிய முடிகிறது. பல்வேறு வகைப்பட்ட அறங்களை எல்லாம் தமது வடிவமாக கொண்டு இருக்கும் இறைவனின் திருவடியை சேராதவர்கள் உலக வாழ்க்கையில் பிறவிக்கடலை கடக்க இயலாது என்று வள்ளுவர் தமது குறளில் அறவாழி அந்தனன் தாழ்ச்சேந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்கிறார். வள்ளுவரின் இக்கருத்தினை ஏற்றுக்கொண்ட திருஞான சம்பந்தர் தமது பாடலிலும் அறமே வடிவமாக உள்ளவர் இறைவன் என்று பாடியுள்ளார். அவ்விறைவனை வணங்குவதால் எல்லா வினையும் நீங்கி போகும் என்னும் கருத்தினை உயரும் நரவார் பொழில் நாகேச்சுர நகருள் அறவா என வல்வினை யாசருமே என்று நாகேச்சுர தேவார பதிகத்தில் கூறியுள்ளார். அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு உடலை நிலைநிறுத்தி வழி நடத்துவது உயிர். அவ்வுயிரானது இயங்குவது அன்பின் வழியால். அத்தகைய அன்புதான் நாம் உய்வதற்கு காரணம். அது இல்லையெனில் வெறும் எலும்பால் போர்த்தப்பட்டுள்ள கூடுதான் உடம்பு என்கிறார் வள்ளுவர். இக்குறளின் தாக்கம் தேவாரத்தில் அப்படியே காட்டப்பட்டுள்ளது. என்பினாட் களிநிறை திரைச்சி மண் சுவரெறிந்தது நம் இல்லம் உண்புலால் நார்தோல் போர்த்து பொல்லாமையான் முகடு கொண்டு முன்பெலாம் 9 வாய்த்தலார் குரம்பையின் மூழ்கிடாதே அன்பனார் ஒரு தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே என்னும் பாடலில் எலும்பும் சதையுமாக உள்ள இவ்வுடம்பு 9 வாயில்கள் கொண்டு புலால் நாற்றம் வீசுவதாக உள்ளது. இவ்வுடம்பு நிலைத்து ஓய்வு பெற வேண்டுமெனில் அன்பின் வடிவமாகிய இறைவனை வணங்கி தானும் அன்பின் வழியதில் நிற்றல் வேண்டும் என்கின்றார் திருஞான சம்பந்தர். ஒருவர் தனது வாழ்க்கையில் சிறிதளவேனும் உறுதி பொருளை தரக்கூடியவற்றை கேட்க வேண்டும். ஏனெனில் அது அவன் வாழ்க்கையில் தவறாமல் சிறந்ததொரு பெருமையை தரும் என்பதை இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ற குறள் வழி அறியலாம். இவ்வாக்கினை ஏற்ற திருஞான சம்பந்தர் இறைவனின் புகழுரையை கேட்கின்றவன் அதன் பயனான வீடு பேற்றை அடைவது திண்ணம் என்பதையும் பிற பயனிலா சொற்களை அவர்கள் கேட்க விரும்ப மாட்டார்கள் என்பதையும் பூ உண்ணீரும் பழியும் சுமந்து புகழுரையே நாவினாலே நவின்றேத்தலோவார் செவித்துளைகளால் யாவுங்கேளார் அவன் பெருமையல்லால் அடியார்கள்தாம் ஒவ்வொரு நாளும் உணர்வொழிந்த நாளென்றுள்ளங்கொள்ளவே என்று தமது தேவார பாடலில் பாடியுள்ளார். ஒருவன் தான் பிறந்த பயனை அடைய மண்ணில் நீங்காத புகழை பெற வேண்டும். அப்புகழால் தனக்கும் பிறர்க்கும் தீங்கின்றி நிறைவையே அளிக்க வேண்டும். இதனை விளக்குவதாய் வள்ளுவர் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று கூறியுள்ளார். திருஞான சம்பந்தர் பிறப்பின் பயனை அடைவதற்கான வழியை கூறுகையில் ஒருவன் சிவனை சிந்தனையில் நினைத்து வாழ்ந்தானாகில் அது அவனுக்கு மட்டுமல்லாது அவனது 21 வம்சத்தாருக்கும் நரகமின்றி வீடு பேறு அடைவது நியதியாம்
இந்நியதியை எடுத்துக்கொண்டு தம் பாடலிலும் கூறி இறைவனை வணங்கி பிறப்பின் பயனை எய்துமாறு வேண்டுகிறார். நமர் எழுப்பிறப்பு அறுக்கு மாந்தர்கள் நவிலும் உம்மை கேட்கிறேன் என்னும் பாடல் மூலம் மேற்சொன்ன நியதியை தம் பாடலில் கையாண்டுள்ளதை அறிய முடிகின்றது. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. ஒருவன் தான் ஏதும் இல்லாதவன் என்று உரைக்கும் முன்பாகவே அவனுக்கு உதவும் தன்மை உயர்ந்த குடிப்பிறந்தவர்களிடம் உண்டு என்று ஈதல் பண்பினை கூறுகிறார் வள்ளுவர். இப்பண்பினை ஆக்கூரிலுள்ள ஈசரின் அடியார்களும் சான்றோர் பெருமக்களும் வாழும் தான் தோன்றி மாடத்தில் இல்லை என்று கூறி வருகிறவர்களுக்கு வழங்கும் கொடைப்பண்பாளராக அவர்கள் விளங்குகிறார்கள் என்று தேவாரம் கூறுகிறது. இதனை தொன்மையான தோற்றம் கேடு இல்லாதான் தொல்கோயில் இன்மையால் சென்றிருந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்துவக்கும் தன்மையார் ஆக்கூரின் தான் தோன்றி மாடமே என்னும் பாடல் மூலம் திருஞான சம்பந்தர் ஈதல் பண்பை உடையவர்கள் அக்காலகட்டத்தில் வாழ்ந்துள்ளமையை எடுத்து காட்டியுள்ளார். நிலத்தவர் வானம் ஆள்பவர் கீழோர் துயர்கெடு நெடியமார்க்கு அருளால் அலைந்த வல்லசுரர் ஆசர ஆழி அளித்தவன் உறைவிடம் வினவில் சலத்தினாற் பொருள்கள் வேண்டுதல் செய்யா தன்மையார் நன்மையால் மிக்க உழப்பில் பல்புகழார் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே. நிலவுலகத்தவரையும் விண்ணுலகத்தவரையும் அசுரர்களிடமிருந்து காக்கும் பணியை திருமால் மேற்கொள்கையில் அத்திருமாளுக்கு அசுரரை அழிக்கும் சக்ராயுதத்தை வழங்கிய ஈசன் உறைந்திருக்கும் ஊரானது தீய வழிகளில் பொருளீட்டாமல் வாழும் சான்றோர்கள் இருக்கின்ற ஓமாம்புலியூர் என்பது. இங்கனம் மக்கள் தீய வழியில் பொருளீட்டாமல் வாழ்ந்தனர் என்றும் அவ்வூரில் உள்ள ஈசன் தீய வழியில் ஈட்டிய பொருளை திருமாலுக்கு வழங்கவில்லை என்பதும் அவர் வழங்கிய பொருளால் அசுரர்களை அழித்து மக்களை காத்தது நல்ல வழியில் என்றும் திருஞான சம்பந்தர் கூறியுள்ளார். வள்ளுவரின் கருத்தையும் ஏற்றுக்கொண்டு பாடியுள்ளார் என்பதை சலத்தாள் பொருட்சேதே மார்த்தள் பசுமண் களத்துள் நீர் பெய்திரியற்று என்று குறளின் வழி உணரலாம். சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் நிலையான பேரின்பத்தை அடைய விரும்புவோர் வாழ்க்கையின் இடையில் ஏற்படும் சிற்றின்பத்தையும் அறமல்லாத செயலையும் செய்ய விரும்ப மாட்டார்கள். இத்தன்மையை வள்ளுவரின் வழிவந்த திருஞான சம்பந்தர் தமது தேவாரத்தில் செப்ப நெஞ்சே நெறிகோல் சிற்றின்பம் துப்பன் என்னாது அருளே துணையாக என்ற அடிகளால் இல்வாழ்க்கையின் பயனான சிற்றின்பத்தில் சிக்கி தவிக்காது அறமே வடிவான ஈசனின் திருவடியை துணையாக கொண்டு அவர் அருளான பேரின்பத்தை அடைக என்கின்றார். பக்தி இலக்கிய காலத்திற்கு முன் தோன்றிய பல அறக்கருத்துக்களை வலியுறுத்தும் நூல் திருக்குறள். மனித வாழ்க்கையோடு இயைந்து பக்தியை உணர்ந்த திருஞான சம்பந்தர் திருக்குறளின் ஒரு சில கருத்துக்களுக்கு மாற்றம் தெரிவிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு உள்ளார் என தெரிய வருகிறது. தமது தேவார பாடல்களில் திருக்குறளின் கருத்துக்களை பக்தியோடு வெளிப்படுத்தியுள்ளதை சிறிதளவே சிந்தித்தாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அகமகிழ்ந்து விடைபெறுகின்றேன். எனது அடுத்த உரையில் உலக நீதி இலக்கியங்களின் இயல்புகளும் திருக்குறளும் எவ்வாறு ஒத்துப்போகின்றது வேறுபடுகின்றது என்பது பற்றி சிந்திப்போம். எனது அன்பு தோழிகள் பவதாரணி குணசேகரன் தயாசன் சுபா உமானந்தினி பாலகிருஷ்ணன் ஆகியோர் தெய்வ தமிழ் மொழியில் ஆன்மீகம் தமிழ் சார்ந்த பல காணொளிகளை படைத்து வருகின்றார்கள். இவர்கள் மூன்று பேரும் பள்ளி மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களின் வலையொலித்தளத்திற்கான தொடர்பு கீழே விளக்கப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் அன்பான நல்லாதரவை இளைய தலைமுறைக்கு நல்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். மழை எப்போதும் குறைவில்லாமல் பெய்ய வேண்டும். எல்லா வளங்களும் சுரக்க வேண்டும். மண்ணன் முறையாக அரசு செலுத்த வேண்டும். உயிர்கள் எல்லாம் குறையின்றி வாழ வேண்டும். வேதங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் ஓங்க வேண்டும். தவ வேள்விகள் நிகழ வேண்டும். மேன்மையான சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.